இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விளக்கமாக திருமண பொருத்தம் என்பது எப்படி பார்க்கணும், அது எது வந்து அதில் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு விளக்கமாகவே விவரமாகவே பார்த்துடலாம். உண்மையில் இந்த 10 பொருத்தம் என்பதில் எந்த விதமான பொருத்தங்களும் இல்லை என்பதை அடிக்கடி நம்முடைய சன் லைஃப் பகுதியிலையும் சன் தொலைக்காட்சியிலையும் நான் அடிக்கடி விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த அமைப்பை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகுமேயானால் 10 பொருத்தத்தை தவிர்த்து அது நிச்சயமாக அது பார்க்க தேவையில்லாத நட்சத்திரங்களுக்குள்ளே எதுவும் இல்லாத காரணத்தினாலும் ஒருத்தருடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் இல்லாமல் ஒருவருடைய பெயரின் முதல் எழுத்துக்களை வைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பொதுவாக சொல்லப்பட்ட காரணத்தினால அந்த 10 பொருத்தங்களை இப்போது மெதுவாக எல்லோரும் தவிர்த்துக்கிட்டு வராங்கன்றது தான் உண்மை. அதிலும் நட்சத்திரங்களுக்கு தனி காரகத்துவங்கள் இல்லாத நிலைமையில் மூல நட்சத்திரம் மாமனாருக்காகாது, கேட்டை நட்சத்திரம் மூத்த அந்த கனிஷ்ட சகோதரன் மூத்த மைத்துனருக்காகாது, இப்படிலாம் சில பழமொழிகள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உண்மையிலேயே தவறான ஒன்று. ஆக 10 பொருத்தத்தை தவிர்த்து விட்டால் வேற எப்படிங்க ஐயா திருமணத்தை பார்ப்பது, அந்த பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருக்கின்றன இல்லையா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேர்ந்து வாழப்போகின்ற இருவருக்கு அந்த மன பொருத்தம் இருக்கக்கூடிய தன்மைகள், லக்னம் ராசி என்பது ஒரு நிலையில் சரியாக இருக்கிறதா, லக்னத்தை ஒருவருக்கு குருபார்த்தால் இன்னொருவருக்கும் குருபார்க்க வேண்டும், லக்னத்தை ஒருவருக்கு சனி பார்த்தால் இன்னொருவருக்கும் சனி பார்க்க வேண்டும், அதாவது நல்லவர்களை சேர்ப்பது, ஒரு நிலையில் அவரவருடைய குணப்பொருத்தம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பது, ராசி வலுவாக இருக்கிறதா என்பதை பார்ப்பது, மிக மிக முக்கியமாக 7 பாவகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும், அதனையடுத்து தாம்பத்திய சுகத்தை முன்னிட்டே திருமணம் நடத்தப்படுகிறது, அந்த தாம்பத்திய சுகத்தின் மூலமாக புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. ஆக அந்த சுக்கிரனுடைய வலு எப்படி இருக்கு, சுக்கிரன் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தா இன்னொருவருக்கும் பாதிக்கப்பட்டே இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்போடு ஒருவருக்கு சுக்கிரன் மிக வலுவாக இருந்தால், ஏனென்றால் தாம்பத்திய சுகத்தில் ஈடுபாடுன்றது எல்லாருக்கும் ஒரே அளவாக இருக்கிறது இல்லை, நம்ம எல்லாரும் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுகிறதை போல ஒரு வேளைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை தாம்பத்திய சுக அமைப்புகளை எவரும் ஈடுபடுது இல்லை, அவரவருக்கு வாரம் ஒன்று, நாளைக்கு ஒன்று, மாதத்திற்கு ஒன்று என்கின்ற ஒரு தாம்பத்திய சுக அமைப்பில் வேறுபாடுகள் இருக்கிறதுனால 7 பாவக அதிபதியும் 7 பாவகத்திற்கு சொந்தக்காரரான கலத்திர காரகனாகிய சுக்கரனுடைய வலு எப்படிப்பட்டது என்பதை மிக முக்கியமாக பார்த்தாலே இந்த திருமண பொருத்தத்தில் எல்லாமே சரியாக வந்துடுங்க. அதை விட முக்கியமாக ஆயுள் முக்கியம் இல்லையா, ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறோம், ஒரு 35 வருஷம் 40 வருஷமாவது நீடித்த ஆயுளோடு ஒரு 70 வயதாவது அவங்க இருப்பாங்களாம், 25 வயசில் ஒருத்தங்களை சேர்த்து வைக்கிறோம்னு வைங்க, 45 வருடம் வரை அவங்க சேர்ந்து வாழ்ந்தாங்கனாலே ஒரு 70 வயசு வரைக்கும் நிறைவான ஒரு இதுன்னு சொல்லிடலாம். அதுக்குள்ளே ஒரு 2 குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை வளர்த்து நல்ல விதமாக ஆளாக்கக்கூடிய தன்மைகள் அந்த 45 வருடத்திற்கு உண்டு. ஆகவே ஆயுளோடு இருப்பார்களா என்பதை இருவருடைய 8 பாவகத்தின் அடிப்படையில் கணக்கிட்டு கொண்டு மிக மிக முக்கியமாக இந்த தசாபுக்தி அமைப்புகளை அடிக்கடி சொல்கிறாங்க. இப்போ இவ்வளவும் பார்க்கும்போது ஜாதகத்தையே மொத்தமாக பார்க்கணும்னு சொல்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா உண்மைதாங்க, 2 பக்க ஜாதகத்திலும் ஆயுள் இருக்கிறதா, 7 பாவகத்தில் தாம்பத்திய சுக அமைப்புகள் எப்படி இருக்குது, 5 பாவகத்தில் புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, ஒருவருக்கு புத்திர பாக்கியமே இல்லை இன்னொருத்தருக்கு புத்திர பாக்கியம் இருக்கு, அந்த 2 ஜாதகத்தையும் இணைக்கவே முடியாது, இணையாது என்பதுதான் உண்மை. இருவருக்குமே புத்திர பாக்கியம் இல்லை இணையும், இருவருக்குமே 2 குழந்தைகள் உண்டு இணையும். இந்த மாதிரியான 5, 7, 1 போன்ற 8 போன்ற பாவக அமைப்புகளை உருவ நிலையில் சீர்தூக்கி பார்த்து மிக மிக முக்கியமாக தசாபக்தி அமைப்புகள், வாழ்நாள் முழுக்க 2 பேருக்குமே ஓரளவிற்கு நல்ல தசாபக்தி அமைப்புகள் வருகிறதா, 6, 8 தசாபக்தி அமைப்புகள் இருவருக்கும் இணையாக வராமல் இருக்கிறதா, ஒருவருக்கு 6, 8 வருகிறது இன்னொருவருக்கும் 6, 8 வருகிறது, இந்த தசாபக்திகள் வரும்போது 2 பேருமே கோர்ட்டுக்கு போவாங்க, சில நேரங்களில் 2 பேருக்குமே துக்கங்கள் வரும் என்பதை புரிந்து கொண்டு ஒட்டுமொத்த ஜாதக அமைப்பை பார்த்துத்தான் இந்த 10 பொருத்தத்தை தவிர்த்துவிட்டு தேவையே இல்லை என்பதை நட்சத்திரங்களின் அடிப்படையில் முன்னர் பொதுவாக சொன்னதை இன்றைக்கு துல்லிய காலகட்டத்திற்காக தேவைப்படாத ஒன்றை நாம் இன்னும் இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு ஜாதக பொருத்தம் என்கின்ற அனுகூல பொருத்தத்தை பார்த்தால் மட்டுமே இருவர் எப்படி இருப்பார்கள் என்பதை துல்லியமாக சொல்லிவிட முடியும் என்பதே இன்னைக்கு விளக்கமாக இருக்க முடியுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்லகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.